பத்தாம் வகுப்பு புவியியல் பார்ட் த்ரீ தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் பக்கம் 95 பாயிண்ட் நம்பர் 1 பழனிமலை மற்றும் கொடைக்கானல் அமைந்துள்ள மாவட்டம் திண்டுக்கல் பழனிமலை மற்றும் கொடைக்கானல் அமைந்துள்ள மாவட்டம் திண்டுக்கல் பாயிண்ட் நம்பர் 2 சென்னிமலை மற்றும் சிவன்மலை அமைந்துள்ள மாவட்டம் ஈரோடு சென்னிமலை மற்றும் சிவன்மலை அமைந்துள்ள மாவட்டம் ஈரோடு இதற்கான ஷார்ட்கட் சென்னையிலிருந்து சிவன் கோயிலுக்கு ரோடு போடணும் சென்னையிலிருந்துனா சென்னிமலை சிவன் கோயிலுக்குனா சிவன்மலை ரோடு போடணும்னா ஈரோடு பாயிண்ட் நம்பர் 3 ஜவ்வாது ஏலகிரி மற்றும் ரத்தினமலை அமைந்துள்ள மாவட்டம் வேலூர் ஜவ்வாது ஏலகிரி மற்றும் ரத்தினமலை அமைந்துள்ள மாவட்டம் வேலூர் இதற்கான ஷார்ட்கட் ரத்தினம் வேலைக்கு போறப்ப ஜவ்வாது பூசிக்கிட்டு ஏலக்காய் சாப்பிட்டுட்டு போவாரு ரத்தினம்னா ரத்தினமலை வேலைக்கு போறப்பனா வேலூர் ஜவ்வாது பூசிக்கிட்டுனா ஜவ்வாது ஏலக்காய் சாப்பிட்டுக்கிட்டுனா ஏலகிரி பாயிண்ட் நம்பர் 4 கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் நாமக்கல் கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் நாமக்கல் கொல்லிமலையில நாம கல் உடைக்கிறோம் கொல்லிமலையிலனா கொல்லிமலை நாம கல் உடைக்கிறோம்னா நாமக்கல் பாயிண்ட் நம்பர் 5 சேர்வராயன் கஞ்சமலை மற்றும் சுண்ணாம்பு குன்றுகள் அமைந்துள்ள மாவட்டம் சேலம் சேர்வராயன் கஞ்சமலை மற்றும் சுண்ணாம்பு குன்றுகள் அமைந்துள்ள மாவட்டம் சேலம் இதற்கான ஷார்ட்கட் காஞ்சனா படம் பார்த்திருப்பீங்க அதுல காஞ்சனாவோட சேலையில சேரும் சுண்ணாம்பு ஒட்டி இருக்கு காஞ்சனானா கஞ்சமலை சேரும் சுண்ணாம்புனா சேர்வராயன் சுண்ணாம்பு குன்றுகள் பாயிண்ட் நம்பர் 6 கல்வராயன் மற்றும் செஞ்சிமலை அமைந்துள்ள மாவட்டம் விழுப்புரம் கல்வராயன் மற்றும் செஞ்சிமலை அமைந்துள்ள மாவட்டம் விழுப்புரம் இதற்கான ஷார்ட்கட் செஞ்சி வச்ச கல்லு விழுந்துருச்சு செஞ்சி வச்சனா செஞ்சிமலை கல்லுனா கல்வராயன் விழுந்துருச்சுனா விழுப்புரம் பாயிண்ட் நம்பர் 7 மருதுவாழ் மலை அமைந்துள்ள மாவட்டம் கன்னியாகுமரி மருதுவாழ் மலை அமைந்துள்ள மாவட்டம் கன்னியாகுமரி இதற்கான ஷார்ட்கட் கன்னி மருத்துவம் படிக்குது கன்னினா கன்னியாகுமரி மருத்துவம் படிக்குதுன்னா மருதுவாழ் மலை பாயிண்ட் நம்பர் 8 பச்சை மலை அமைந்துள்ள மாவட்டம் பெரம்பலூர் பச்சை மலை அமைந்துள்ள மாவட்டம் பெரம்பலூர் இதற்கான ஷார்ட்கட் பச்சை பெரம்பு பச்சைனா பச்சைமலை பெரம்புனா பெரம்பலூர் பாயிண்ட் நம்பர் 9 மகேந்திரகிரி மற்றும் அகத்தியமலை அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி மகேந்திரகிரி மற்றும் அகத்தியமலை அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி இதற்கான ஷார்ட்கட் நெல்ல அகத்தியர் மகேந்திரகிட்ட கொடுக்கிறாரு நெல்லனா திருநெல்வேலி அகத்தியர்னா அகத்தியமலை மகேந்திரகிட்ட கொடுக்கிறார்னா மகேந்திரகிரி பாயிண்ட் நம்பர் 10 தென்னிந்தியாவின் கிழக்கு கடற்கரைக்கு இணையாக செல்வது கொல்லிமலை தென்னிந்தியாவின் கிழக்கு கடற்கரைக்கு இணையாக செல்வது கொல்லிமலை இதற்கான ஷார்ட்கட் ஈஸியா இணையா கொள்ளு திங்கிறாங்க ஈஸியா இணையனா ஈட்ஸ் அண்ட் காட்ஸுக்கு இணையா கொள்ளு திங்கிறாங்கன்னா கொல்லிமலை பாயிண்ட் நம்பர் 11 புனித தலமான அறப்பளீஸ்வர் மலை அமைந்துள்ள மலை கொல்லிமலை புனித தலமான அறப்பளீஸ்வர் மலை அமைந்துள்ள மலை கொல்லிமலை இதற்கான ஷார்ட்கட் கொள்ளு திங்க சொல்லி பழி வாங்குறாங்க கொள்ளு திங்க சொல்லினா கொல்லிமலை பழி வாங்குறாங்கன்னா அறப்பளீஸ்வர் மலை பாயிண்ட் நம்பர் 12 பச்சை மலை அமைந்துள்ள மாவட்டங்கள் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் மற்றும் சேலம் பச்சை மலை அமைந்துள்ள மாவட்டங்கள் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் மற்றும் சேலம் பாயிண்ட் நம்பர் 13 பச்சை மலைகளின் குறிப்பிடத்தக்க வேளாண் பருவ விளைபொருள் பலாப்பழம் பச்சை மலைகளின் குறிப்பிடத்தக்க வேளாண் பருவ விளைபொருள் பலாப்பழம் இதற்கான ஷார்ட்கட் பச்சை கலர் பலாப்பழம் பாயிண்ட் நம்பர் 14 கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மலைகள் ஜவ்வாது மலை கல்வராயன் மலை சேர்வராயன் மலை கொல்லிமலை பச்சை மலை கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மலைகள் ஜவ்வாது மலை கல்வராயன் மலை சேர்வராயன் மலை கொல்லிமலை பச்சை மலை இதற்கான ஷார்ட்கட் ஈஸியா ஜவ்வாது கல்லோட சேர்த்துடலாம் ஈஸியா பச்சையா கொள்ளு சாப்பிடலாம் ஈஸியா ஜவ்வாதனா ஈஸ்டர்ன் காட்ஸ் ஜவ்வாது மலை கல்லோடனா
கல்வராயன் மலை, சேத்துடலானா சேர்வராயன் மலை, பச்சையா கொல்லு சாப்பிடலானா பச்சை மலை கொல்லி மலை. பாயிண்ட் நம்பர் 15. மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையே முக்கோண வடிவிலான பீடபூமி சுமார் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது? 60,000 சதுர கிலோமீட்டர். மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையே முக்கோண வடிவிலான பீடபூமி சுமார் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது? 60,000 சதுர கிலோமீட்டர். பாயிண்ட் நம்பர் 16. தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் பாரமகால் பீடபூமியானது எந்த பீடபூமியின் ஒரு பகுதியாகும்? மைசூர் பீடபூமி. தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் பாரமகால் பீடபூமியானது எந்த பீடபூமியின் ஒரு பகுதியாகும்? மைசூர் பீடபூமி. இதற்கான ஷார்ட்கட் மைசூர் மகால பாரு. மைசூர்னா மைசூர் பீடபூமி, மகால பாருனா பாரமகால். பாயிண்ட் நம்பர் 17. நீலகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ள பீடபூமி கோயம்புத்தூர் பீடபூமி. நீலகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ள பீடபூமி கோயம்புத்தூர் பீடபூமி. இதற்கான ஷார்ட்கட் NCD. என்னா நீலகிரி, சீனா கோயம்புத்தூர் பீடபூமி, டீனா தர்மபுரி. பாயிண்ட் நம்பர் 18. பாரமகால் பீடபூமி அமைந்துள்ள மாவட்டங்கள் தர்மபுரி, கிருஷ்ணகிரி. பாரமகால் பீடபூமி அமைந்துள்ள மாவட்டங்கள் தர்மபுரி, கிருஷ்ணகிரி. இதற்கான ஷார்ட்கட் கிருஷ்ண தர்மம் பண்றாங்க மகால்ல. கிருஷ்ணன்னா கிருஷ்ணகிரி, தர்மம் பண்றாங்கன்னா தர்மபுரி, மகால்லனா பாரமகால். பாயிண்ட் நம்பர் 19. கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியில் இருந்து பிரிக்குமாறு மோயர் ஆறு. கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியில் இருந்து பிரிக்குமாறு மோயர் ஆறு. இதற்கான ஷார்ட்கட் கோயம்புத்தூர் மேயர் மைசூர் பாக் சாப்பிடுறாரு. மேயர்னா மோயர் ஆறு, மைசூர் பாக்னா மைசூர் பீடபூமி. பாயிண்ட் நம்பர் 20. மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும் ஆறுகள் பவானி, நொய்யல் மற்றும் அமராவதி. மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும் ஆறுகள் பவானி, நொய்யல் மற்றும் அமராவதி. பாயிண்ட் நம்பர் 21. சிகூர் பீடபூமி அமைந்துள்ள பகுதி நீலகிரி. சிகூர் பீடபூமி அமைந்துள்ள பகுதி நீலகிரி. இதற்கான ஷார்ட்கட் நீலத்தை சிகையில போடுறாங்க. நீலத்தன்னா நீலகிரி, சிகையில போடுறாங்கன்னா சிகூர் பீடபூமி. சிகைனா கூந்தல். பாயிண்ட் நம்பர் 22. வைகை மற்றும் தாமிரபரணி வடிநில பகுதிகள் அமைந்துள்ள பீடபூமி மதுரை பீடபூமி. வைகை மற்றும் தாமிரபரணி வடிநில பகுதிகள் அமைந்துள்ள பீடபூமி மதுரை பீடபூமி. பாயிண்ட் நம்பர் 23. தமிழ்நாட்டில் காணப்படும் சமவெளிகளை இரு பிரிவுகளாக பிரிக்கலாம். அவை உள்நாட்டு சமவெளிகள், கடற்கரை சமவெளிகள். தமிழ்நாட்டில் காணப்படும் சமவெளிகளை இரு பிரிவுகளாக பிரிக்கலாம். அவை உள்நாட்டு சமவெளிகள், கடற்கரை சமவெளிகள். பாயிண்ட் நம்பர் 24. தமிழ்நாட்டின் கடற்கரை சமவெளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கோரமண்டல் அல்லது சோழமண்டல சமவெளி. தமிழ்நாட்டின் கடற்கரை சமவெளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கோரமண்டல் அல்லது சோழமண்டல சமவெளி. பாயிண்ட் நம்பர் 25. ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரை ஓரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தேரி. ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரை ஓரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தேரி. இதற்கான ஷார்ட்கட் மணல் குன்றுகளாக இருக்கிறதுனால ராமரை தேர்ல தூக்கிட்டு வராங்க.
ராமர்னா ராமநாதபுரம், தேர்லனா தேரி, தூக்கிட்டு வராங்கனா தூத்துக்குடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோக்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க எங்களை மோட்டிவேட் பண்ண எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.